பிரபல நகைச்சுவை கதாபாத்திரமான மிஸ்டர் பீனால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட அவமானம். சில நாட்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச 2020 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில பாகிஸ்தானை ஜிம்பாவே தோற்கடிச்சதுல இருந்து மிஸ்டர் பீன் அப்படிங்கிற வார்த்தை ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஜிம்பாவேக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த கிரிக்கெட் போட்டிக்கும் மிஸ்டர் பீனுக்கும் என்ன தொடர்பு? எதுக்காக மிஸ்டர் பீனை வச்சு பாகிஸ்தானை ஜிம்பாவே மக்கள் கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எங்கிருந்து இந்த சர்ச்சைகள்லாம் ஆரம்பிச்சது அப்படின்ற கேள்விகள் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் விக்னேஷ் தனபாலன். சில நாட்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஜிம்பாபே விசஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கிரிக்கெட் அபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு பதிவை போடுறாங்க. அந்த பதிவில் இருந்த புகைப்படத்தில் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் ஜிம்பாபேக்கு எதிராக நடக்க போகிற அந்த போட்டிக்காக வலைப்பயிற்சியில் ஈடுபடுற மாதிரி அந்த போட்டோ இருந்துச்சு. அந்த போஸ்ட்டுக்கு கீழே ஒரு ஜிம்பாபே ரசிகர் போட்ட ஒரு கமெண்ட் தான் இந்த மிஸ்டர் பீன் விசஸ் பாகிஸ்தான் சர்ச்சைக்கு ஆரம்ப புள்ளி. அந்த கமெண்ட்ல ஜிம்பாபே ரசிகர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஜிம்பாபே மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க, அதாவது உங்களை அப்படின்னு சொல்றது பாகிஸ்தானை தான். அப்படி ஜிம்பாபே மக்கள் பாகிஸ்தானை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கீழேயே ஒரிஜினல் மிஸ்டர் பீனான ராவனுக்கு பதிலாக நீங்கள் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஃப்ராடு மிஸ்டர் பீனை கொடுத்துருக்கீங்க, அதனால நாளைக்கு நடக்க போகிற ஜிம்பாபே விசஸ் பாகிஸ்தான் மேட்சில் உங்களை தோற்கடிச்சு பழி தீர்க்க போகிறோம், உங்களை காப்பாற்ற மழை மட்டுமே உதவி செய்ய முடியும் அப்படின்னும் அந்த கமெண்டில் போட்டிருந்தாரு. அது என்ன ஒரிஜினல் மிஸ்டர் பீனு, அதுக்கு பதிலாக ஃபேக்கான மிஸ்டர் பீன் அமிச்சாங்க. இந்த ஜிம்பாபே ரசிகருடைய இந்த கமெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு 2016 ஜிம்பாபேல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2016 ஜிம்பாபேல ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்குது. அதுல பிரபல நகைச்சுவை கதாபாத்திரமான மிஸ்டர் பீன் மாதிரியே தோற்றம் அளிக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த ஆசிப் முகமது அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறாங்க. அவருடைய தோற்றத்தை பார்த்து ஜிம்பாபேல பல பேர் இவரை ஒரிஜினல் மிஸ்டர் பீன் தான் அப்படின்னு நம்பிடுறாங்க. இவரை பார்க்கறதுக்காகவே பல மக்கள் டிக்கெட் கட்டி அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் ஃபேக்கான மிஸ்டர் பீன் அப்படின்னு தெரிய வருது. அந்த நிகழ்ச்சியும் மோசமான ஃபிளாப்ல போய் முடியுது. இதனால தங்களுடைய டிக்கெட் காசு வேஸ்டா போயிருச்சு அப்படின்னு அங்க போன ஜிம்பாபே மக்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தருது. ஸோ இப்படி 2016 நடந்த இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கிட்ட ஒரு ஜிம்பாபேவை சேர்ந்த ரசிகர் தான் பாகிஸ்தானுடைய ட்விட்டர் போஸ்ட்டில் அந்த மாதிரி கமெண்ட்டை பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இருந்து மிஸ்டர் பீனையும் பாகிஸ்தானையும் கம்பேர் பண்ணி பல ட்விட்டுகள் வர ஆரம்பிச்சுது. இது போதாதுன்னு அதுக்கப்புறமா நடந்த ஜிம்பாபே விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் ஜிம்பாபே ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி அடையுது. சும்மாவே ஆடிட்டு இருந்த ஜிம்பாபே ஃபேன்ஸுடைய காலில் சலங்கையை கட்டின மாதிரி இன்னும் பயங்கரமாக பாகிஸ்தானை சேர்ந்த ஃபேக்கான மிஸ்டர் பீனையும் பாகிஸ்தானையும் கிண்டல் பண்ணி தள்ளிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் இதோட நிக்காம ஜிம்பாபே நாட்டு பிரசிடென்ட்டுக்கும் தெரிய வர அவரும் அவர் பங்குக்கு பாகிஸ்தானை கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு ட்விட்டை போடுறாரு. அந்த போஸ்ட்ல வெற்றி பெற்ற ஜிம்பாபே அணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த வாட்டியாச்சும் ஒரிஜினல் மிஸ்டர் பீனை அனுப்புங்க அப்படின்னு பாகிஸ்தானை கிண்டல் பண்ற மாதிரி போட்டிருந்தாரு. இதனாலேயே ட்விட்டர்ல இருக்க பெரும்பாலான நபர்கள் பாகிஸ்தானை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கடுப்பான பாகிஸ்தான் ஃபேன்ஸும் உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அந்த ஃபேக் மிஸ்டர் பீனான ஆசிப் அகமத ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பாகிஸ்தான் ரசிகர்களை பொறுத்தவரை ஏற்கனவே இந்தியா கிட்ட தோத்த வருத்தத்தில் வேற இருந்தாங்க. அத்தனைக்கும் அந்த இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் தான் ஜெயிக்க வேண்டியது. விராட் கோலியோட புண்ணியத்தினால இந்தியா எப்படியோ ஜெயிச்சிருச்சு. அதிலிருந்தே இன்னும் மீண்டு வர முடியாத பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இந்த ஜிம்பாபே அணி கூட நடந்த போட்டியிலையும் ஒரு ரன் வித்தியாசத்தில் தோத்து கூடவே இந்த ஃபேக்கான மிஸ்டர் பீன்னால ஜிம்பாபே ஃபேன்ஸ் கிட்டையும் அவமானப்பட்டு இருக்காங்க. இப்படி பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்பா இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து யாருனா ஃபேக்கான ஆளுங்களை ஜிம்பாபேக்கு அனுப்பலல்ல, அப்படி அனுப்பாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தான் தோண வைக்குது. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சேனலில் அன்சால்வ் கேசஸ், கிரைம், மிஸ்ட்ரி, சீரியல் கில்லர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், வரலாறு குறித்த வீடியோக்கள், படத்தில் எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு டைப் ஆஃப் வீடியோஸ்க்காகவே செப்பரேட் செப்பரேட்டான நேமில் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் வீடியோஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எல்லா பிளேலிஸ்ட்டோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். டைம் இருந்து அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனல்லையும் இந்த வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பியர்டட் பிக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நினைவு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.